முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12-18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்கால மோதி எச்சரியுங்கள், புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூட்டி வரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமா? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.